அனைவருக்கும் வணக்கம். ஸோ 45 நாள் ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். ஸோ அந்த வரிசையில் வரிசையாக நம்ம இன்னுக்கு அப்புறம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த வரிசையில் முதல் நாளான இன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தாய்மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். ஸோ லாங்குவேஜஸ் அப்படின்னு கொடுத்தாலே நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்தா தான் 100 மார்க்கில் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 80-85 மார்க்காச்சும் நம்ம கம்பல்சரியாக வந்து ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்கோர் பண்ணால் தான் மீதி இருக்க ஜென்ரல் சயின்ஸில் வந்து அதிகமாக நம்ம ஸ்கோர் பண்ணி வேலையை நம்ம கையில் எடுக்க முடியும். ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஸோ இதில் இருக்கிற டேட்டாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப பெருசாலாம் எதுவும் கிடையாது. எப்போதுமே சரி நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வச்சுக்கணும். என்ன மாதிரி ஒரு கஷ்டமான கான்செப்டாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி இது ஒரு விஷயமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா எல்லாமே நமக்கு எளிமை தான். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்னும் போது ரொம்ப எளிமையான பாடங்கள் சின்ன பசங்களுக்கு புரிகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் இதில் இருக்கிற அத்தனை டேட்டாக்களும் முக்கியமானது. ஸோ இதுலேருந்து பிரித்த எழுதுகள் கேட்கலாம், சேர்த்த எழுதுகள் கேட்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்னென்ன கேள்விகள் கேட்கினாலும் இதுலேருந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் ஒவ்வொரு வகையில் நம்ம இதையும் பார்ப்போம் சரிங்களா. ஸோ முதல்ல வந்து 6th வகுப்பில் வந்து ஃபஸ்ட்டு முதல் பருவம் வந்து பார்க்குறோம். முதல் பருவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு தமிழ் தேன் போன்றது அப்படின்ற ஒரு இயலை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இயற்கையான இன்பம் தரக்கூடிய தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை சார்ந்து தமிழில் வந்து என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாடங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அறிவியல் சார்ந்து என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம இது உள்ளத்தையும் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா சட்டுன்னு கொஞ்சம் முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா 6th ஸ்டாண்டர்ட் புக் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாம் சரிங்களா. ஸோ அதனால் இப்போ டைரெக்டாக நம்ம பாடத்துக்குள்ளேயே போயிடலாம். ஸோ முதல்ல 6th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்கிற பாடல் தலைப்பு என்ன அப்படின்னாக்கா இயல் 1 வந்து இன்பத்தமிழ். ஸோ இன்பத்தமிழை பொறுத்த வரைக்கும் இது யார் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்பத்தமிழ் அப்படின்ற ஒரு பாரதிதாசன் கவிதைகளில் வந்து இடம்பெற்ற நூலை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இருக்கிற டாபிக் வைஸே நம்ம பார்ப்போம். ஏன்னா பாரதிதாசன்றது நம்மளோட டாப்பிக்கில் முக்கியமான ஒரு அங்கம் வதிக்குது சரிங்களா. ஸோ நமது தாய்மொழியாக தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவராக போற்றுகிறார். கண்ணே மணியே என்றும் குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல் அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் சூட்டி மகிழ்வதை காண்போம். ஸோ இதில் என்ன இருக்கு அப்படின்றாக்கா நம்ம வந்து சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டு உணர்ந்த பாடல் தான் இது. ஸோ அந்த பாடலை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கும் நேர். தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமுதாயத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பழைய காலத்து பாட்டு தான், தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த பாட்டு தான் சரிங்களா. ஸோ இந்த பாட்டில் இருக்கிற மீனிங் மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு உள்ள போயிடலாம். ஸோ இந்த பாட்டை யார் எழுதுனா பாரதிதாசன் சரிங்களா. ஸோ இது வந்து மறக்கக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து நிர்மித்த அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னாக்கா உருவாக்கிய சரிங்களா, விளைவு வளர்ச்சி, சமூகம் மக்கள் குழு, அசதி சோர்வு சரிங்களா. இதெல்லாம் மீனிங் இதில் இருக்கிறது தெரிஞ்சுக்கணும் அதுக்காக. ஸோ பாடலின் பொருளை வந்து பார்ப்போம். தமிழுக்கு அமுதென்று பெயர் சரிங்களா. இன்ப தமிழ் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கும் இணையானது சரிங்களா. தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது சரிங்களா. தமிழுக்கு மனம் என்று பெயர் அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் சரிங்களா. தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும். ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ் வந்து ஒரு அமுதமான ஒரு விஷயம். ஸோ எங்கள் உயிருக்கும் இணையான தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ் வந்து நிலவு என்று பெயர். இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான ஒரு நீர் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சமுதாயத்துக்கு அப்படின்னும் போது ஒரு நீர் போன்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ். ஸோ தமிழுக்கு மனம் என்ற பெயர் இது வந்து எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஊர் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு கூர்மையான ஆயுதம் போல வேல் போன்ற கருவியாகும் சரிங்களா. தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத்தமிழங்கள் சோர்வை நீக்கி நல்ல சுறுசுறுப்பாகிற மாதிரி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது சரிங்களா. தமிழ் எங்கள் அறிவுக்கு
துணை கொடுக்கும் தோல் போன்றது, சரிங்களா, நமக்கு சப்போர்ட் இருக்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து பாரதிதாசன் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். சரி, இப்போ பாரதிதாசனோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்தோம், சரிங்களா. ஸோ இதில் இருக்கிற டேட்டாக்கள் அத்தனையுமே வந்து கம்பல்சரியாக படித்து மனப்பாடம் பண்ணணுமா பண்ணிக்க வேண்டியதான். பாரதிதாசன், பாரதியார், திருவள்ளுவர் இருக்கிற டேட்டா அனைத்துமே எப்போ படித்தாலும், ஏன்னா இதே தான் ரிப்பீட் ரிப்பீட்டடாக வரப்போகுது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பெரும் புலவர்கள், பெரும் கவிஞர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட டேட்டாக்கள் தான் அதிகமாக வரப்போகுது. அடுத்தடுத்து 7th போனோம்னாலும் படிக்க போகிறோம், 9th போக்கு படித்தாலும் படிக்க போகிறோம். நமக்கு 10th வகுப்பு தரம் தான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ பாரதிதாசனின் இயற்பெயர் அப்படின்போது சுப்பரத்தினம் அவரோட பேர். நிறைய புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கனக சுப்பரத்தினம் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ ஒன்றும் கிடையாது, கனகசபைன்றது அவங்க அப்பா பேர், லக்ஷ்மி லக்குமி அம்மையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா அவங்க அம்மா பேர். ஸோ அதுதான் இவரோட இயற்பெயர் வந்து சுப்பரத்தினம். பாரதியார் மேல் கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்ட புலவர் யார் அப்படின்னாக்கா பாரதிதாசன் தான். பாரதியாரோட ஃபேன் அவர், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவரோட கவிதைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை வந்து பாடலில் ஏற்றுள்ளார். ஸோ அந்த காரணத்தினால இவர் பேரை புரட்சி கவி, சரிங்களா. ஸோ அவர் வந்து தேசிய கவி பாரதியார், சரிங்களா. ஸோ இவர் புரட்சி கவி, புரட்சிகரமான பாடல்களை எழுதி கொண்டிருக்கிறார், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்க, என்னங்க, பார்வேந்தர் பாரதிதாசன், சரிங்களா. பார்வேந்தர் பாரதிதாசன், இந்த டைம் மறக்கக்கூடாது. பார்வேந்தர் என்று அழைக்கப்படும் ஆசிரியர் யார், கவிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா பார்வேந்தர். ஸோ இவரோட தொழில் ஒருத்தம் பார்த்து வரைக்கும்னா இவங்க தமிழ் டீச்சர் தான். ஸோ இவங்களோட ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரி, புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதை தவிர்த்து வந்து இந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்பத்தமிழ், சரிங்களா, இன்பத்தமிழ் அப்படின்ற தலைப்பின் கீழேருந்து எடுக்கப்பட்டது, சரிங்களா. நம்மளோட புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. புக்கில் உள்ள டேட்டாக்கள் அனைத்துமே முக்கியம்தான். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம படித்து வச்சுக்க வேண்டியதான். இதை தவிர்த்து என்ன மாதிரியான நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப விளக்கு, இரண்ட வீடு, அழகின் செருப்பு, பாண்டியன் பரிசு, தமிழாக்கம், இந்த மாதிரி ஒரு பிரபலமான நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ காலத்தில் புக்கில் நான் படிக்கும்போது இதெல்லாம் இருந்துச்சு, அதனால் நான் அப்படியே கொஞ்சம் சொல்லிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது, சரிங்களா. ஸோ இதையும் சேர்த்து நீங்கள் அப்படியே படித்து வச்சுக்கோங்க, ஒன்றும் கிடையாது. பாரதிதாசனை பற்றி அவங்க அப்பா அம்மா பேர் கனகசபை, லக்ஷ்மி, அதே மாதிரி அவரோட பேர் சுப்பரத்தினம், பாரதியார் கொண்ட பற்றினால் தம் பேரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். ஸோ இன்னொரு பேர் என்னக்கா புரட்சி கவி பார்வேந்தர் அப்படின்னு பேர். இவரோட பேர் ஏன் புரட்சி கவி அப்படின்னா, பெண் கல்வி, கைமண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற புரட்சிகரமான நூல்களை எழுதுனால இவருக்கு அந்த மாதிரி ஒரு பட்டங்கள் இருக்குது. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, பெண் கல்வி நூலை எழுதியவர் யார், கைமண் மறுமணம் எழுதியவர் யார், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னாக்கா ரெடி ஆகிக்கோங்க, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இதை பற்றி இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்க பாடலை வந்து சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னாக்கா, ஸோ அது யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எப்போதுமே கொஸ்டின் வந்து டைரெக்டாக கேட்டாங்கன்னா எல்லோரும் எழுதுவாங்க, இன்டைரக்டாக கேட்பாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒளிவு முறையான இடத்துல ஒரு சில பேர் கத்துவங்கள் எதாவது எழுதுந்ததுன்னா அது யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், தமிழே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும், சரிங்களா. யார் எழுதுனது அப்படின்னாக்கா காசி ஆனந்தன் அவர்கள் எழுதியனும், சரிங்களா. ஸோ கவிதைகள் வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க, இதில் இருக்கிற கோடிட்ட இடங்கள், பிரித்த எழுதுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஸோ ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அமைய வேண்டும், சரிங்களா. எங்கேயுமே வந்து சமுதாயம் இருந்தால் தான் இருக்கணும். அப்போ எப்போதுமே ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் தான் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கண்டா இருந்தால் என்ன ஆகும், நாள் முழுவதும் வேலை செஞ்சிருந்தால் அசதியாக இருக்கும். அதை தான் அங்கேயும் அவங்க பாட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நிலவென்று நிலவு என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஸோ அதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க நிலவென்று, சரிங்களா. நிலவென்று அப்படின்றது சேர்த்து எழுத வேண்டி தான். தமிழங்கள், இழங்கள், சரிங்களா. தமிழ் எங்கள், தமிழ் இழங்கள், சரிங்களா. அதுக்கப்புறம் அமுதென்று, அமுது என்று என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது அமுது என்று, சரிங்களா. அமுது என்று ஆப்ஷன் ஆவண்ணா, சரிங்களா. செம்பயிர் அப்படின்போது, செம்பயிர் அப்படின்னாலே நம்ம வந்து டைரெக்டாக கண்ணை மூட்டு போட்டுடலாம், செம்மை ப்ளஸ் பயிர் தான் செம்பயிர், சரிங்களா. வேறு என்ன கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ நமக்கு வந்து இன்பத்தமிழ் பாடலை கருத்துப்படி பொருத்துக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் நமக்கு தேவைதான், சரிங்களா. ஸோ இங்கே வந்து விளைவுக்கு அப்படின்னும் போது நில விளைவுக்கு நீர், சரிங்களா. அறிவுக்கு தோல் போன்றது, இளமைக்கு பால் போன்றது, புலவருக்கு வேல் போன்ற கருவியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாடலை பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் கருத்து. ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் டைரெக்டாக அடுத்த சாப்டருக்கு போயிடலாம், ஏன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா. ஸோ அடுத்து கொஞ்சம் படிக்கலாம், சரிங்களா.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ் கும்மி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தமிழ் கும்மியை எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெருஞ்சித்திரனார். ஸோ இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ் பெருமைக்காகவே எழுதியிருக்கிறாங்க. எட்ட திசையிலும் தமிழ் வந்து இருக்கு, எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் வந்து தமிழ் வந்து அழிக்க முடியல. ஸோ ரொம்ப தொன்மையான மொழி. அதுவும் இல்லாமல் தமிழ் வந்து பொய் அகற்றும் உள்ளம் போட்டோர்க்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய் போட்டும் அறமென்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வெடி காட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் இல்லை. ஸோ இதில் இருக்க மீனிங் எல்லாமே அப்படி கீழே கொடுத்துருப்பாங்க பேப்பரில். ஸோ ஒன்ஸ் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது மண்டல ஏறிடும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதை ஏறை கும்மி கொட்டுங்கடி நில எட்ட திசையிலும் செந்தமிழ் புக எட்டிட கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் ஒற்றும் ஆழியாமலை நிலை நின்றதுவாம் பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய் புகட்டும் மரம் மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ் வழி காட்டியிருக்கும். யார் எதுனது? பெருஞ்சித்தனார் அவர்கள். ஸோ அவரை பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா ஸோ ரொம்ப இம்பலாகவே முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ ஆழிப்பெருக்கு கடல் கோல் மீனிங் சரிங்களா. மேதினி அப்படின்னாலே ஸோ உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும். ஊழி அப்படின்னாக்கா நீண்டதொரு காலப்பகுதி சரிங்களா. உள்ள போட்டு உள்ளத்தின் அறியாமை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். மீனிங் கேட்டாங்க அப்படின்னாக்கா சொல்லுதும் நான் சொன்னதை அங்கே கொடுத்துருக்காங்க மீனிங் சரிங்களா. இளம் பெண்களே தமிழின் புகழ் எட்டு திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கூட்டி கும்மியடிப்போம். பல நூறு ஆண்டுகளாக கண்டது தமிழ் மொழி அறிவு ஊட்டிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி தமிழ். பொய்மையை அகற்றும் மொழி அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல் நிறைந்த மொழி சரிங்களா. அதுக்கப்புறம் உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழி. ஸோ அதுக்கப்புறம் நூல் குறிப்பு நம்ம படிச்சுதான் ஆகணும். நூல் வெளி சரிங்களா. பெருஞ்சித்திரரின் இயற்பெயர் என்ன? மாணிக்கம் சரிங்களா. இந்த மாதிரி தான் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ பெருஞ்சித்திரரின் இயற்பெயர் என்ன? மாணிக்கம். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு என்னதுன்னா பாவலர். என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறவர் யார் அப்படின்னாக்கா பெருஞ்சித்திரனார். ஸோ அவரோட இந்த பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கனிச்சாறு என்ற பகுதியிலேருந்து எடுத்து வைக்கப்பட்டது தான் நம்ம இப்போ படித்து கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி சரிங்களா இந்த பாடல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவரோட பாடல்களில் ரொம்ப சிறப்பான பாடல்கள்லாம் என்னென்ன அப்படின்னாக்கா கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து நூறாசிரியம் சரி முதலான நூல்களை இவர் ஏற்றுள்ள தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இதுக்கு மேலே போட்டிருக்காங்க சரிங்களா. எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது. கனிச்சார் என்னும் நூலில் இடம்பெற்றது இந்நூல். கனிச்சார் வந்து இந்நூல் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் ரொம்ப முக்கியமாக படித்து வச்சுக்குவாங்க சரிங்களா. ஸோ கீழே வந்து கொடுத்துருக்க பாடல் வந்து ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னாக்கா ஸோ எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும். வாணிதாசன் அவர்கள் எழுதிய பாடல் இது. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அன்னால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வழி சரிங்களா. ஸோ அந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னாக்கா வாணிதாசன் அவர்கள். ஸோ தாய்மொழியை படித்தால் நமக்கு என்ன உருவாகும்? தாய்மொழியை படித்தால் நமக்கு மேன்மை உருவாகும். ஸோ அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் முக்கியமான கொஸ்டின் நமக்கு கொடுத்துருக்காங்க. செந்தமிழ் அப்படின்னாலே செந்தமிழ் அப்படின்னாலே நம்ம வந்து கண்ணை மூடிட்டு போட்டுடலாம் செம்மை தமிழ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பொய் அகற்றம் பொய் அகற்றம் சரிங்களா பொய் அகற்றம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே கொடுத்துருக்க முக்கியமான பாட்டு என்னென்னா பாட்டிருக்கும். ஸோ பாட்டு இருக்கும் அதுக்கும்போது பாட்டிருக்கும். ஸோ பாடல்லையே தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாட்டிருப்புக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே. ஸோ எட்டு திசை அப்படின்னும் போது சந்தி உள்ளே வந்தால் போதும் எட்டு திசை ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க இரண்டாவது ஆப்ஷன் சரிங்களா. ஸோ மீதி இருக்க கருத்துக்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா க்வெஸ்சன் ஆன்சர் தான். ஸோ இயப்பு எதுகை மோனை அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி ஏதாவது ரெண்டு லைன் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மோனைனாக்கா முதல் எழுத்தில் ஒன்றா இருக்கிறது. ஸோ எதுகைனாக்கா இரண்டாம் எழுத்து. ஸோ அதுக்கப்புறம் இயப்புன்றது நம்ம வந்து பார்த்து எழுதிக்க வேண்டியதான். ஸோ பாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஊழி ஆழி சரிங்களா அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊற்றனும் ஊழி. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து மோனை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பொய் அகற்றும். இங்கே வந்து கிட்ட பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூட்டிருக்கும் பாட்டிருக்கும். ஸோ இதுலேருந்து ஏப்ப எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெரும்பாலும் வந்து இந்த நோட்ஸு கைடெல்லாம் வந்து தமிழுக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது.
ஏன் அப்படின்னு சொல்கிறேனாக்கா, தமிழுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னாலே தமிழ் புக்கை மட்டும் படித்தாலே போதும் சரிங்களா. ஸோ நாங்கள் படிக்கும்போதும் அப்படி தான், கைட்லாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ புக்கில் இருக்கிறத மட்டுமே படித்தா போதும், புக்கில் இருக்கிறத திரும்ப திரும்ப நம்ம வந்து படித்தோம்னாலே இருக்கிற எல்லா புக் பேக்குக்கும் நம்ம ஆன்சர் எழுதிடலாம் சரிங்களா. ஸோ அதனால் வந்து இந்த தமிழுக்கு கைடு யூஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா, ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்னில் படிக்கிறனால நிறைய கொஸ்டின் நமக்கு சந்தேகமாக இருக்கா, ஸோ தாராளமாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ முடிந்த அளவு நம்ம வந்து புத்தகத்தில் இருந்தே ஆன்சரை தேடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா, நம்ம கண்டுபிடிச்சதுக்காக அந்த ஆன்சரோட ஆன்சர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மளோட மைண்டில் சேவ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம் சரிங்களா. டைரெக்டாக நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ அந்த இடத்துல எழுதுவீங்க அவ்வளோதான். ஸோ இந்த கேள்வி ஆன்சரை ஒரு முறை படிச்சுட்டு அது எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது அது நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேவ் ஆகிடும். அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக நினைவாற்றல் நமக்கு அதிகமாக வரும், வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி கூட யாருக்கு எப்படி செட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வளர்த்தமிழ். ஸோ இந்த தமிழ் வளர்த்தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தமிழின் வந்து வளர்ச்சி தொன்மை வேறு, இனிமையானது வளமையானது சீர்மையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகையில் சொல்லியிருப்பாங்க தமிழ்மொழி. ஸோ இதுதான் உரைநடை பகுதியாக கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க முக்கியமான டைம் அப்படின்னாக்கா, உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகில் எத்தனை மொழிகள் இருக்குது? 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளது. ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி கேட்டாங்க டைம் அப்படின்னாக்கா, ஸோ நம்ம வந்து தேடி தான் ஆகணும், ஏன்னா வந்து நமக்கு பிளாக் லெட்டர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சில மொழிகள் மட்டும்தான் எழுத்து வடிவமும் பேச்சு வடிவமும் பெற்றுள்ளது. ஸோ இதுக்கு கீழே இருக்கிற டேட்டாக்கள்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும், ஸோ அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. உலக செம்மொழிகளில் பலவற்றில் இலக்கண இலக்கியங்களிலும் பெற்ற திகழ் மொழிகள் மிகச்சிலவை, அவற்றில் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. சில மொழிகளே தமிழ்மொழி அதுக்கு சிறப்பு மிக்க செம்மொழி ஆகும். ஸோ செம்மொழி தமிழ்மொழி ஓகே, தமிழ்மொழி எத்தனாவது செம்மொழி, எத்தனாவது எந்த வருஷம் ஏற்றுக்கிட்டது அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு ஹிண்ட் பக்கத்தில் எழுதுனீங்க அப்படின்னாக்கா, எந்த கொஷின் கேட்டாலும் நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பி கான்ஃபிடென்ட், என்ன மாதிரியான கான்ஃபிடென்ட் வந்துடும், நான் கேட்டால் நான் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒன்றும் கிடையாது, செம்மொழி ஏற்கப்பட்ட முதல் மொழி எது அப்படின்னாக்கா தமிழ் தான், கிளாசிக்கல் லாங்குவேஜாக எடுக்கப்பட்டது தமிழ். எப்போ எடுக்கப்பட்டது அப்படின்னா 2004. ஸோ இயர் எல்லாமே வந்து ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, ஜென்ரல் சயின்ஸுக்கு கூட உதவும் சரிங்களா. ஸோ தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை, பல மொழிகளில் கற்ற கவிஞர் பாரதியார். ஸோ அப்போ இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். இந்த பாடலை வந்து யார் பாடுறாங்க அப்படின்னாக்கா பாரதியார் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து மூத்த மொழி, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் சரிங்களா. இந்த பாடலையும் யார் பாடியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா பாரதியார் தான் சேம். ஸோ பாரதியார் அவர்கள் வந்து இந்த ரெண்டு பாட்டையும் நம்ம பாடியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் கொஸ்டின்ல இதை கேட்டுட்டு பாடலை எங்கே அப்படின்னாக்கும் போது அப்போ உட்காந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதனால வந்து இதை நல்லா நமக்கு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. யாமறிந்த மொழிகளிலே கம்பனை போல அப்படின்ற மாதிரி டைமும் இருக்குது சரிங்களா. ஸோ யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்றவர் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா பாரதியார் அவர்கள் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டும் பாரதியார் தான் பாடியிருக்காங்க. புக்கில் கொடுத்துருக்க டேட்டா தான் சரிங்களா, சரியா தப்போ புக்கில் இருக்கிற டேட்டாவை நம்ம படித்து தான் ஆகணும், அதுதான் வேலிடானது சரிங்களா. அதுக்கப்புறம் ஸோ மூத்த மொழி அப்படின்னும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, சாலை தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும் சரிங்களா. ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னாக்கா ரோடு போட்டதுக்கப்புறம் அதில் சில சில தவறுகள் நடந்ததுக்கப்புறம் தான் சாலை விதிகள் போடுவாங்க. ஆனால் அது போல் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்கான இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, தொல்காப்பியம் தமிழுக்கு நமக்கு கிடைச்ச மிக தொன்மையான ரொம்ப பழமையான நூல் எதுனாக்கா தொல்காப்பியம் தான். ஸோ இலக்கண நூலாகும் அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் நிறைய இருந்திருக்குமே அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம் இதை கடந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எளிய மொழி தமிழ் சரிங்களா. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றபை உயிர்மை எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துக்களை எளிதாக ஒழிக்கலாம் சரிங்களா. ரொம்ப எளிமையான மொழிகள், எல்லாத்தையுமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், உயிர்மை எழுத்துக்களையும் நல்லா உயிர் நல்லா சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தமிழ் ரொம்ப அத்துப்படி அப்படின்றது தான் சொல்கிறாங்க சரிங்களா. தமிழ் மொழியை எழுதும் முறை மிக எளிது தான், இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. இந்த வளஞ்சொழி எழுத்துக்கள் இடஞ்சொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல அதையும் பார்த்துப்போம். ஒரு டைம்ல கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது. ஸோ வளஞ்சொழி எழுத்துக்கள் ஆ ஏ ஔ நான் ஞா அப்படின்ற புக்கில் இருக்க டைமே மட்டுக்குங்க. ஸோ கேட்டாலும் எழுதுறதுக்கு தாராளமாக முடியும், இதெல்லாம் ஒரு
விஷயமே கிடையாது இல்லைங்களா. வளர் ஜோதியில் எழுதுறதுன்னா இடம் ஜோதி எழுதுகள் ஞாபகம் வைக்கிறது, வார்த்தையை பார்த்தாலும் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தெரிந்து கொள்வோம் அப்படின்னு போட்டு டப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே அந்த டப்பாவே கண் போன்றது சரிங்களா, சர்ச் அப்படின்னும் போது அதை ரொம்ப படிச்சு தான். ஸோ தமிழ் தொல்காப்பியம் முதலில் ஆளப்படும் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ அதோட டிவிஷன் கொடுத்துருக்காங்க. தமிழின் கிளவியும் அதனற்ற ஸோ தொல்காப்பியத்தில் 386 சரிங்களா. சிலப்பதிகாரம் மஞ்சு காண்டம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதின் கருதினாயின் மஞ்சு சரிங்களா. மஞ்சு காண்டமா 165. அப்ப தேவாரம் தமிழன் கண்டாய் திருத்தண்டகம் 23 சரிங்களா. ஸோ இந்த டேட்டாக்கள் அப்படியே வந்து அலசி ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ இல்லை அப்படின்னாலே பக்கத்தில் இருக்கிறத நான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். உங்களோட சிறப்பு யார் யாருக்கு எப்படி வருதோ அதை பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாலே ஓகே தான். ஸோ இந்த மாதிரி டைம்லாம் ரொம்ப ஈஸி தான். திருப்பி இந்த தமிழின் கிளவி மதனேற்றே தோல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இது எந்த நூலில் உள்ளது எந்த இலக்கியத்தில் உள்ளதுன்னாக்கா மாட்டிப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இதில் இருக்கிற பக்கத்தில் எழுதிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் மேலே இருக்கிற அந்த க்வெஸ்சனில் இருக்கிறத விட இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு சில இடத்துல மறைவாக போட்டிருக்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. சீர்மை மொழி ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து உயர்தினை. ஸோ உயர்தினைக்கு எதிர்ச்சொல் என்னன்னாக்கா தாழ்ந்தினை தான் சொல்லுவோம். இருந்தாலும் எதையுமே தாழ்த்தி கூறாமல் என்ன பண்ணுறோம் அதுக்கான இணைச்சொல்னு சொல்லிட்டு அக்ரிணை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உயர்வல்லாத திணை. அதே மாதிரி பாவக்காய் வந்து கசப்புடையது, அதுக்கு வந்து கசப்புக்காயின்னு நம்ம சொல்லாமல் என்ன பண்ணுறோம் பாகற்காய் இனிப்பில்லாத காய் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு சீர்மையான மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். வளமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வளமை மிக்க மொழி சரிங்களா. தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்த தமிழ் மொழி சரிங்களா. 8 திசை 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்கள் கொண்டது தமிழ் மொழி வளமையான மொழிக்காக சொல்கிறாங்க சரிங்களா. திருக்குறள் நாலடியார் போன்ற அறநூற்களும் இருக்கின்றது சரிங்களா. சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலே காப்பியங்கள் கொண்டுள்ளது. ரெண்டும் என்ன இரட்டை காப்பியம் சரிங்களா. சிலப்பதிகாரமும் மணிமேகலும் இரட்டை காப்பியம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி டைம்ஸ்லாம் சும்மா பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுக்கும்போதே தொல்காப்பியம் அப்படின் போது நமக்கு வந்துடும். சிலப்பதிகாரம் பக்கத்தில் நமக்கு வந்து அடுத்த பாடலில் வந்துடும். ஸோ சிலப்பதிகாரத்தோட டீட்டெயில்ஸ் அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணிப்போம். ஸோ அடுத்து வந்து நாலடியார் அடுத்து ஒரு டைமில் வந்து தான். ஸோ இந்த மாதிரி நூற்களை நம்ம பார்க்க நமக்கு அதுவும் ஈஸியாக வந்து ஞாபகம் வந்துடும் அதோட சிறப்பு அம்சங்களும். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளில் பல நிலைகளிலும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும் சான்றாக. பூவின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வதை தனித்தனி பெயர்கள் உண்டு. பூவில் இருக்கிற மொட்டிலேருந்து கடைசி வரது உதிர்ந்து போகிறது வரைக்கும் தமிழில் வந்து தனித்தனி பெயர்கள் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா வளர் மொழியில் ஒரே ஒரு வார்த்தைக்கு எத்தனை பொருள் வர்ற அளவுக்கு இது எவ்வளோ வளமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. மா என்ற சொல் வந்து மரத்தை குறிக்குது, விலங்கை குறிக்குது, பெரிய குறிக்கிறது, திருமகளை குறிக்குது, அழகை குறிக்குது, அறிவை குறிக்குது, அளவை குறிக்குது, அழைத்தலை குறிக்கிறது, துகளை குறிக்கிறது, மேன்மையை குறிக்கிறது, வயலை குறிக்குது, வண்டு குறிக்கிறது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக அந்த க்வெஸ்சன் வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஸோ மா அப்படின்னும்போது மரம் விலங்கு ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம ஒரு ஃபேமஸான வார்த்தையை மட்டும் கேட்டு போயிடும். ஸோ திடீர்னு துகள்னு கேட்பாங்க அந்த டைமில் உட்காந்து ஐயோ இங்கேயோ படித்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா சிம்பிள் 6வது க்வெஸ்சனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட வேண்டியதான். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களை கைடு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். நீங்களே தேடி அதுக்குள்ள ஆன்சர் புக் பேக்கில் உள்ளதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ் சரிங்களா. உள்ளத்தை மகிழ்விக்கும் இசைத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகளை சுட்டி காட்டும் நாடகத்தமிழ் முத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்க சொன்னாங்க அப்படின்னா இயல்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து புதுசாக உருவாக்கி வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு துளிப்பா புது கவிதை கவிதை செய்யல் சரிங்களா போன்றவை தமிழ் வடிவ கவிதைகள். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க கட்டுரை தீர்வுகள் கொடுத்துட்டு அறிவியல் சார்ந்த தமிழ் வந்து இப்போ வந்து கணினியோகத்திலையும் நல்ல சிறப்பான தமிழ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாடத்தில் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து தாவர இலை பெயர்கள் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம மரபு பிழை மாதிரி நம்ம கொடுத்தாங்க அப்படின்னாக்கா தெரிந்து கொள்வோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அதை நம்ம படித்து தான் ஆகணும் சரிங்களா. ஸோ ஆல் அரசு மா பலா வாழை இது எல்லாத்தையுமே என்ன சொல்கிறோம் இலைன்னு தான் சொல்கிறோம். வாழை இலை பலா இலை மா இலை அரச இலை ஆல இலை சரி இது மாதிரி தான் சொல்கிறோம். இந்த வேற என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா பசலை முருங்கை இதெல்லாம் வந்து இலைன்னு சொல்ல மாட்டோம். முருங்கை இலை பசலை இலை அப்படின்னு சொல்ல மாட்டோம். முருங்கைக்கீரை பசலைக்கீரை அகத்திக்கீரை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அரகு இலைன்னு சொல்ல மாட்டோம் சரிங்களா. அரகம்புல் கோரைப்புல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புல் நெல் தாள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. வரகுத்தாள் நெல் தாள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மல்லித்தழை மல்லித்தழை கொஞ்சோண்டு தாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் சரிங்களா. மல்லி இலை தாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். ஸோ
ஸோ அந்த மாதிரி டேம்லாம் ரொம்ப முக்கியம், சிம்பிளாக தான் இருக்கும், பரவாயில்ல படிச்சு தான் ஆகணும். சப்பாத்தி கள்ளி தழையின் போது மாடல் சரிங்களா. கரும்பு தோகை, கரும்பு தோகை கையில் குத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க, நாணலுக்கும் தொகை தான். பன ஓலை தென்னை ஓலை, பன ஓலை தென்னை ஓலை, பாக்கு கூந்தல் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ரொம்ப எளிமையாக தான் இருக்குது, ஸோ இருந்து பார்க்கலாம். ஸோ புதுமை மொழி அப்படின் போது நான் சொன்னிருக்கேங்க இல்லைங்களா, டெக்னாலஜியில் வர்றதை பற்றியும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்போது, ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை எழுதுக, தமிழ் சொற்களை நிகரான ஆங்கில சொற்களை எழுதுக அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னாக்கா சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துலலாம் இதை பயன்படுத்துக்கோங்க. இணையம்னா இன்டர்நெட், முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப், குரல் தேடல் அப்படின்னா வாட்ஸ் சர்ச், தேடும் பொறி அப்படின்னும் போது நம்ம சர்ச்சிங் பண்ணுறது தான், செயலி ஆப்ஸ், தொடுந்துரை, டச் ஸ்க்ரீனு. ஸோ அந்த மாதிரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க முதலிய சொற்களை, இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படுத்தி கொள்ளும் மொழியாக விளங்குகிறது தமிழ் மொழி. புதுமையாக இப்போ இது இந்த மாதிரிலாம் வந்து புதுசு புதுசாக தமிழ் மொழி வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கணினியில் இயக்கும் மொழிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பரில் தான் அதை வந்து அடிப்படையாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்றபடியே தமிழ் வந்து தன்னோட வடிவத்தையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் என்ன பற்றி அறிவும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு நான் நம்பரை கொடுத்துட்டு 789 கொடுத்து இந்த நம்பரை எழுதுங்க அப்படின்னாக்கா தமிழில் இருக்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னாக்கா அங்கே உட்காந்து நம்ம பண்ணக்கூடாது சரிங்களா. தமிழ் எண்ணம் வந்து ரொம்ப ஈஸி தான், அந்த 1-10 வரைக்கும் நம்ம காவு அப்படின்ற மாதிரி எழுதி பார்த்து அப்படின்னிங்கன்னா அதே நம்பரை திருப்பி திருப்பி போட்டு கூட அடுத்த லாங்குவேஜும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ரொம்ப ஈஸி, ஒரு 10 வரைக்கும் படித்தா போதும், திருப்பி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் பாடம் முடிஞ்சு போச்சு. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பாம்பு, முதலை, வேறு என்ன மீன், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா குறுந்தொகையில் வருது. ஸோ மீதி இருக்க டேமு, முடி தொல்காப்பியத்தில் வந்துருக்குது. ஓழி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தொல்காப்பியத்தில் வந்துருக்குது. செல்லு வந்து தொல்காப்பியத்தில் வந்திருக்கு. செய் வந்து குறுந்தொகையில் வந்திருக்கு. அரசு திருக்குறளில் வந்திருக்கு. புகழ் தொல்காப்பியத்தில் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து புத்தகத்துக்கு அன்றி அப்பாற்பட்டு புக் பேக்கில் இல்லாதது ஒரு டேம் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது நமக்கு கொஞ்சம் அவசியம். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷினே கேட்க மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ தெரியாத கொஷின்றதுனால ஸோ இதயம் வந்து கொஞ்சம் லைட்டாக, ஸோ ஒன்றும் பெருசாக இருக்காது. நான் சொன்ன வரைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அசால்ட்டாக ஆன்சர் தெரிஞ்சிடும் எல்லாத்துக்குமே. ஸோ இதையும் கொஞ்சம் லைட்டாக அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயல் இன்றைக்கான பாடத்தில் இது முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ஒருவேளை மறந்துடுச்சு ஒரு வாட்டி பார்க்குறது அப்படின்னாக்கா திரும்ப நாளைக்கும் பாருங்கள். ஸோ மறுபடியும் மறக்குதுனாக்கா நாளானிக்கும் பாருங்கள். பார்க்க பார்க்க நமக்கு சேவாக தான் செய்யும், அதனால் வருத்தப்பட வேண்டாம் சரிங்களா. ஒரு மார்க்குனாலும் அது நம்மளோட மார்க்கு, நம்மளோட வாழ்க்கையை மாற்ற போகுது அவ்வளோதான். ஸோ இது வந்து அறிவுமதி அவர்கள் எழுதிய கவிதை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது தான் பர்த்டேவுக்கு. நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும், நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு, அந்த மாதிரி அந்த பாட்டு தான் சரிங்களா. ஸோ வானம் தூண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்த்து மடல் அவ்வளோதான். ஸோ இது யார் எழுதுனாங்க அப்படின்னாக்கா அறிவுமதி சரிங்களா. ரொம்ப ட்ரெண்டிங்கான பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ தொன்மை அப்படின்னாலே பழமை தான் சரிங்களா. இடப்புறம் அப்படின்னும் போது இடம் ப்ளஸ் புறம் அப்படின்னு கூட போகலாம். இடதுபுறம் அப்படின்றதே சரியானதுக்கிட்டேன். ஸோ புக்கில் வந்து நமக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து நம்ம இடம்புறமே போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து சீர் இளமை, சீர் இளமை சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின் போய் பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சிலப்பு அதிகாரம், சிலம்பு ப்ளஸ் அதிகாரம்னும் போது சிலப்பதிகாரம், இடையில சந்தி வரணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கணினி தமிழ், இடையில சந்தி வரணும், கணினி தமிழ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் தமிழ் மொழி போல இனிதாகும் எங்கும், யார் பாடினாரு, பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு, மரம். அதுக்கப்புறம் திருமகள், எல்லாத்தையும் குறிக்கும் சொன்னா இல்லைங்களா, எல்லாத்தையும் பக்கத்தில் எழுதி வச்சுக்குவாங்க, என்ன கேட்டாலும் எழுதுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கணம் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்களின் அடிப்படையில் அமைய வேண்டும் சரிங்களா. அதை டேம் அப்படி நம்ம படித்தோம்னாலே அதுக்கு நமக்கு ஆசமெட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தமிழ். கனவு பழித்தது அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இந்த என்னன்னாக்கா இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தன்னோட அத்தைக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்னன்னாக்கா அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு அவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டு விட்டாருக்கலாம். ஸோ அதனால் வந்து
சத்தியத்தவனில் வந்து வேலைக்கு போக போகிறாங்க. ஸோ அவங்களோட அத்தைக்கு வந்து அவங்க வந்து லெட்டர் எழுதுறாங்க. ஸோ ஏன் எழுதுறாங்க அப்படின்னாக்கா, இவங்க 6வது படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அத்தன் இந்த மாதிரி நான் வந்து ரிசர்ச் ஆஃபீஸராக பெருசாக சயின்டிஸ்ட் ஆகணும், ஆனால் அந்த நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன், அது தமிழ் வழியில் படிக்கிறேன், ஸோ அதனால் வந்து என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிற மாதிரியும், ஸோ அதனால் வந்து இது வந்து இறக்குமானம் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. ஸோ அந்த தயக்கத்தை வந்து அவங்க அத்தை வந்து திருப்பி பதில் லெட்டரில் எழுதும்போது அவங்க தீர்த்து வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் அது ஃபுல்லாக வந்து என்ன அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க அவங்க அத்தை அப்படின்னாக்கா, ஸோ தமிழில் படிக்கிறதுனால தமிழில் படித்து தமிழ் மொழியில் படித்து எவ்வளோ அறிஞர்கள் வந்திருக்காங்க, தமிழில் ஊடுருவியே நிறைய சயின்ஸ் இதெல்லாம் நடந்திருக்கு, தமிழை மிஞ்சி சயின்ஸ் இல்லை அப்படின்றது மாதிரி சொல்ல போகிறாங்க. ஸோ அவங்க கடந்த காலத்தில் எழுதின கடிதத்தையும் நிகழ்காலத்தில் எழுதின கடிதம் எல்லாத்தையும் வச்சு தான் அது கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா 6வது படிக்கும்போது எழுதினது, சரிங்களா. அன்புள்ள அத்தை, நான் நலம், நீங்கள் நலமா? வருங்காலத்தில் உங்களைப் போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம். நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன், அது உங்களுக்கே தெரியும். தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியும் அது என்று பலரும் கூறுகிறார்கள், என்னால் சாதிக்க முடியாதா? தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா? எனக்கு வழிகாட்டுங்கள். ஸோ அதுக்கு அவங்க அத்தை வந்து அருமையாக வந்து ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க, அதை பற்றி தான் பார்க்கணும், சரிங்களா. அன்புள்ள இன்சுவை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, தமிழ் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐந்து கலந்து உலகில் உள்ளது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் கருத்தை குறிப்பிட்டுள்ளார், சரிங்களா, தொல்காப்பியர். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியுள்ளன. அதுக்கப்புறம் வந்து தமிழில் இருக்கு கடல், நீர், ஆவியாகி, சரிங்களா, சயின்ஸையும் இதையும் வந்து ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, திருக்குறள், காரணாப்பது, திருப்பாவை இதையும் வந்து கூட வந்து மென்ஷன் பண்ணி கூட சொல்கிறாங்க. ஸோ கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும், பழந்தமிழ் இலக்கியலாங்க முல்லப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் காரணாப்பது, சரிங்களா, திருப்பாவை முதலிய நூல்கள் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிட்டுகளை வந்து குறிப்பிட்டுள்ளது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாமும் கூட தமிழகத்தில் அந்த மாதிரி தமிழ் படிச்சிருக்க கூட அதுலேயும் அறிவியல் மிங்கலாகி வருது அப்படின்றத சொல்கிறாங்க, சரிங்களா. திரவு பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்றது அறிவியல் கருத்து, சரிங்களா. ஸோ சயின்ஸ் ரிலேட்டடாகவே அவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க, ஒன்றுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ ஆழ அமுக்கி முழசக்கினாலும் ஆழ்கடல் நீர் நாழி முகது இல்லை, யார் சொல்லியிருக்காங்க? ஆழ்கடல் எழுக்கடல் அப்படின்னாலே யார்? ஔவையார், சரிங்களா. ஸோ ஔவையார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆழ அமுக்கி முகனும் ஆழ்கடலில் ஆழ்கடல் நீர் நாழி முகழ்வது நாள் நாழி, சரிங்களா. போர்க்களத்தி, அதுக்கப்புறம் வந்து இந்த போர்க்களத்தில் அடிபட்டவங்களுக்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் தையல் போட்டிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ தமிழ் படிச்சுட்ருக்கே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அப்போ தமிழ் படிக்கிறது நமக்கு எவ்வளோ பெருமையான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு, வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எதில் இருக்குது? பத்திரிப்பாட்டில் இருக்குது, சரிங்களா. சுறாவின் தாக்கியத்தால் ஏற்பட்ட புண்ணை நரம்பனால் தைத்த செய்தி எதில் இருக்குது? நற்றினை, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் முற்கால இலக்கியங்கள் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகளும் ஏற்பளிகிறது, சரிங்களா. இது ரொம்ப முக்கியம், நரம்பினால் தைத்த செய்தி நற்றினையிலையும் ஊசியால் தைத்த செய்தி பத்திரிப்பாட்டிலையும் உள்ளது. ஸோ தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலிலேயோ அவர் கித்துவாரி. திருவள்ளுவமலையிலையும் இது கபிலர் எழுதிய பாட்டு நூலில் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து சயின்ஸோட ரிலேட்டடாகவும் அந்த காலத்தில் இருக்கிறவங்க எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு அறிவுடை மாதிரி கவிதை நடையில் எழுதுறாங்க. நிலம், தீ, நீர், வலி விசிடும்போது ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் வந்திருக்குன்னு சொன்னாலும் அந்த மாதிரி இருக்காங்க. கடல் நீர் முகந்த கமஞ்சொழி எழிலி, சரிங்களா. நெடு வெல்சி நெடு வாசி பறந்தபடு கொச்சுரா இறந்தனின் சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறந்தவர், சரிங்களா. சுரா அடித்தனால வந்து நரம்புனால தையப்பட்ட கதை, சரிங்களா. அதுக்கப்புறம் நெடு வெல்சி ஊசி போட்டு வெந்நீர்லாம் போட்டால் அந்த வடு, சரிங்களா, அந்த கதை. இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, தினையளவு போதாது சிறு உள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவை மாலையில இருக்கு. ஸோ படத்துல வந்து அழகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்களா. ஸோ இதை நான் சொல்லவே வேண்டாம். ஸோ படமே வந்து உங்களுக்கு அழகா போட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, தினையளவு போதாதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். ஒரு சின்ன புல்லுல இருக்கிற
ஒரு சின்னோண்டு சொட்டு தண்ணி கூட பெரிய பனை அளவை வந்து அதில் காட்டும். ஸோ கலிலியோ கூட்டுரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, கலிலியோட கூட்டு வந்து என்னன்னாக்கா ஒரு சின்னதாக இருக்க பொருளை வந்து தூரத்தில் இருக்க பொருளை வந்து காட்டுறது. ஸோ சின்னோண்டு ஒரு புல் வந்து ஒரு தண்ணியில் இருக்கிறது தூரமாக இருக்கிற ஒரு பனையை வந்து அந்த அளவுக்கு காட்டுது அப்படின்னு சொல்கிறது திருவள்ளுவமலையில் சொல்லியிருக்காங்க சரிங்களா. வேறு ஒன்றும் இதில் பெருசாக சொல்லலை. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு நம்மளோட முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யார் தமிழில் படித்தவங்க யார் அப்படின்னாக்கா, ஸோ முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சரிங்களா. இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் யார், டாக்டர் கை சிவன் அவர்கள் சரிங்களா. இஸ்ரோவின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை பிரிண்ட்டு போடும்போது அந்த மாதிரி இருந்திருக்கும், இப்போ மாறிட்டாங்க இல்லைங்களா. ஸோ இவங்களுக்காகலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தமிழ் வழியில் படிச்சுட்டு தமிழ்நாட்டையே சிறப்பு வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதில் இருக்கிற கூற்றுகள் படி நம்ம வந்து அடுத்த செய்திகள் என்ன அப்படின்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இயல் ஒன்றோட இலக்கணத்துக்கு போயிடுவோம். ஸோ இலக்கணம், தமிழ் இலக்கணின் வகைகள் எத்தனை, ஐந்து. என்னென்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஸோ அதோட வந்து விஷயங்களும் வந்து ரொம்ப எளிமை தான். ஒலி வடிவமாக எழுதப்படுவது, வரி வடிவமாக எழுதப்படுவது எழுத்து எனப்படும் சரிங்களா. அதுக்கப்புறம் உயிரெழுத்துக்கள், ஆ முதல் அவ்வரை உள்ள அத்தனை எழுத்துக்களும் பனிரெண்டும் உயிரெழுத்துக்கள் சரிங்களா. ஆ முதல் அவ்வரை உள்ள பன்னிரெண்டு எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள். ஸோ இது வந்து காற்றை விளிம்பிடும் போதும் உயிரெழுத்துக்களால் பிறக்கின்றதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து வேண்டாம். ஸோ அது உயிரெழுத்துக்கள் என்னும்போதே அதுதான் இயல்பாக காற்றை வெளிப்படும் போதும் உயிரை எழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயத்திரத்தல், உதிரை எரித்தல், உதிரவுகளை குவித்தல், அதை வச்சு தான் பண்ணோம். ஓ அவு ஊ இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் ஆனாலேருந்து அவ்வண்ணா வரைக்கும் இருக்கிறது 12 எழுத்தும் உயிரெழுத்துக்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒழித்து பாருங்கள் குறிநெடில். எதுக்காக இது சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நம்மளோட மாத்திரை அளவு இருக்கு இல்லைங்களா, அதை அளந்து பார்க்கறதுக்கு. ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரை, ஏதாவது ஒரு பேர் கொடுத்து இதில் எத்தனை மாத்திரை இருக்குது அப்படின்ற மாதிரி எதை சொன்னாங்க அப்படின்னாக்கா, ஸோ அதுக்காக தான் இது குறிநெடில் அப்படின்னு. ஸோ ஆனா ஈனா ஊனாலெல்லாம் குறி, ரொம்ப நீண்டு ஒழிக்கும் போதெல்லாம் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாத்திரை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறில் நெடின்னு பிரித்தாலே அது மாத்திரைக்காக தான் இருக்கும். ஸோ மாத்திரை என்பது இங்குள்ள கால அளவை குறிக்கிறது சரிங்களா. குறில் எழுத்தை குறிக்கும் ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை சரிங்களா. மெய் எழுத்து அப்படின் போது மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, 18 சரிங்களா. இக்கு இங்கு சீட்டு பேரேட்டு இதெல்லாம். ஸோ மெல்லின எழுத்துக்கள் என்ன, இடையின எழுத்துக்கள் என்ன, வல்லின எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து மெய் எழுத்துக்களை கொடுத்ததுனால இக்கு சீட்டு தீப்பு இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கசட தபர வல்லின்னம், ஞம்மண்ண நம்மண்ண மெல்லின்னம், எழல வழல இடையினம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்டு மாதிரி சொல்லி கொடுத்து பழகப்படுத்துவாங்க ஒரு சில பேர். கசட தபர வல்லின்னம், ஞம்மண்ண ஞம்மண்ண மெல்லின்னம், எழல வழல இடையினம் சரிங்களா. மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரைமாத்திரம், மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை சரிங்களா. குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெல் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை சரிங்களா. அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க சரிங்களா. கசடாத அப்புறம் ஒழித்து பாருங்கள், ஆறு மண்மையாக இருக்கும். ஸோ உயிர்மை எழுத்து அப்படின்றது மெய் எழுத்துக்கள் 11 உயிர் எழுத்துக்கள் 12 சேருவது 216 எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் ஆகும் சரிங்களா. உயிர்மை குறில், உயிர்மை நெடில் என இருவகைப்படும் சரிங்களா. உயிர்மை குறில் எழுத்துக்கள் ஒன்று இருக்குது, உயிர்மை நெல் எழுத்துக்கள் இருக்குது. உயிர் எழுத்துக்களும் 18 சேர்ந்து வருவது தான் உயிர்மை எழுத்துக்கள். ஆயுத எழுத்துக்கு அரைமாத்திரை, வேற என்னத்துக்கு ஆயுதம் அரைமாத்திரை சொல்லியிருந்தேன், மேலே கொடுத்துருக்காங்க. மெய் எழுத்துக்களுக்கும் அரைமாத்திரை தான், புள்ளி வச்ச வார்த்தைக்கும் சரிங்களா. அதே மாதிரி இங்கே அரைமாத்திரை ஆயுத எழுத்துக்கு சரிங்களா. இந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்துட்டு அந்த பேரில் வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னாக்கா எழுதுறதுக்கு தயாராகணும். உயிரெழுத்தி தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவு சொல்லு அப்படின்னாக்கா இது எது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உயிரெழுத்துக்கள் ரெண்டு மாத்திரை தான் வரும். இரண்டு மாத்திரை அளவில் ஒரே சொல் அப்படின்னாக்கா தீ சொல்லலாம், பூ சொல்லலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் ஆயுத எழுத்திடப்புறம் இரண்டரை மாத்திரை அளவு உள்ள சொல் அப்படின் போது எக்து அக்து அப்படின்னு சொல்லலாம். இடையில அக்கனா போட்டு து அப்படின்ற மாதிரி. வேற மீதி இருக்க தலைப்புகள்லாம் வந்து சும்மா வந்து பேச்சுக்க போட்டி சொல்லை கேட்டு எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பழமொழியின் சிறப்பு என்ன அப்படின்போது இந்த மாதிரி ஒரு கதைகள் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னாக்கா சுருக்க சொல்வது. ஸோ இதுதான் வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து நோயற்ற வாழ்வு தருவது எது, சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும், சுத்தம் தான் தரும். உடல் நலம்க்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடல் நலத்துக்கு வந்து உழைப்புக்கு அடிப்படை சரிங்களா. உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை.
அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, பத்திக்கு பொருத்தமான தலைப்பு எழுதுக, உழைத்து தேடிய பொருட்களை நாம் பெறுவானே யாவை அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருவாங்க. ஸோ வேறு கீழே, ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்ற மாதிரி எழுதுனாங்க அப்படின்னாக்கா, ஸோ பெயரில் தலைப்பை எடுத்து பல வகை எழுத்துக்கள் எழுதினாங்க. எஸ் இனியன், ஸோ அதையும் இவங்க வந்து தமிழில் எழுதிக்கிறீங்க, ஸோ அதனால் வந்து தவறு தான். சா இனியன், ஸோ இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க, மேபி கேட்குற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா ஸோ கொஞ்சம் உஷாராகிக்கோங்க சரிங்களா. பெரும்பாலும் வந்து ஆங்கிலம் இருக்க சொற்கள் இல்லாமல் தமிழ் எழுத்துக்களை இருக்கிற மாதிரி தான் வரும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து மீதிருக்க எல்லாம் வந்து சும்மா நமக்கு கொடுக்குற செயல்பாட்டுகள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இயற்கை தமிழுக்கு இப்போ போயிடலாம். ஸோ இயற்கை தமிழை பொறுத்த வரைக்கும் சிலப்பதிகாரத்தை எடுத்தோன்னே நமக்கு கொடுத்துருக்காங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தர செந்நிற குளிர் வெண்குடை போன்ற அங்கன உலகத்தின் அளித்தலா. ஸோ வானிலா போன்றுன்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துலேருந்து எடுத்த திங்கள் ஞாயிறு மழை அப்படின்ற ஒரு கூற்றுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி டைம் ரொம்ப போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, பொறுமையாக பார்ப்போம். பொறுமை பார்த்தாலும் நம்ம வந்து ஒழுங்காக பார்த்துட்டு போகணும் சரிங்களா. ஸோ இதோட மீனிங் என்னன்னு நான் உங்களுக்கு படித்து சொல்லிடுறேன், பாட்டோட மீனிங்லேயே தெரிஞ்சுக்கலாம். தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன், அவனுடைய வெண்கொடர் குடை குளர்ச்சி பொருந்தியது, அதுபோலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது, அதனால் வெண்ணிலவை போற்றுவோம், காவிரி ஆறு பாய்ந்து வளரும் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன், அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன்னிற போன சிறகுங்களுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருவது, அதனால் கதிரவனை போற்றுவோம், அச்சமவரும் கடல் எல்லையை கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான், அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது, அதனால் மழையை போற்றுவோம் சரிங்களா. ஸோ இதில் வந்து கருத்துக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னும்போது, நம்ம வந்து மழைக்கும் அதுக்கப்புறம் திங்களுக்கும் ஞாயிற்கும் கதிரவனுக்கும் நிலவிற்கும் இதுக்கெல்லாம் வந்து கூற்றுக்கள் எழுதியிருக்க மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ திங்கள் அப்படின்னாக்க நிலவு சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து கொங்குனாக்கா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம், பொற்கட்டுனாக்கா சிக்கரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க, மேரு என்பது இமயமலையும், நம்மீர் அச்சம் தரும் சொல், அலி கருணை இந்த மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா. சிலப்பதிகாரத்தை பற்றி கொஞ்சம் சிறப்பானதையும் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள், இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகாரம் பற்றியும் கூறுகிறது. இவர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு, ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம், இதுவே தமிழின் முதல் காப்பியம். ஸோ முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனாக்கா சிலப்பதிகாரம் சரிங்களா. சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்களில் ஒன்று சரிங்களா. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கை வாழ்த்தாக இந்நூல் தொடங்குகிறது, அவ்வாழ்த்து பகுதியை நமக்கு பாடமாக தந்திருக்கின்றன சரிங்களா. ஸோ சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போதுமானது. கதிரவரின் மற்றொரு பெயர் என்ன, ஞாயிறு, வெண்குடை சரிங்களா. வெண்குடை அப்படின்னாலே நமக்கு கண்ணை மூடிட்டு போட்டுடலாம், வெண்குடை இந்த மாதிரிலாம் வந்தாலே வெண்மை குடை. அதுக்கப்புறம் பொருட்கேட்டு அப்படின் போது பொன்கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். வேற என்ன, கொங்கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொங்கலர் அப்படின்னு போட்டோம், ஆப்ஷன் இ கரெக்ட் சரிங்களா. ஸோ அவன் அலிபோல் சரிங்களா, அவன் அலிபோல் அப்படின்னும்போது அவன் அலிபோல் சரிங்களா, ஆப்ஷன் அவன் தான். ஸோ காணி நிலம், இது வந்து பாரதியார் எழுதின பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த வீட்டில் இருக்க பிக்சரை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஒரு மாடம் பொறம் இருக்கிற வீடு வந்து அழகாக அடுக்கு மாடியாகவும் பக்கத்தில் ஒரு கேணி நீரும் சுற்றி தென்னை மரமும் இருக்கிற மாதிரி சுத்தமாக இருந்தாக்கா நமக்கு ஒரு சுத்தமான காத்தோட்டமும் வந்து ஒரு சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாட்டை வந்து எழுதியிருப்பார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகுதொரு நன் மடங்கள் தூய நின்றதாய், அந்த காணி நிலத்துடைய ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளம் நீரம் பத்தும் பன்னிரெண்டும் தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சுடர் போல நில ஒளி முன்பு வர வேணும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும், சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும் சரிங்களா. ஸோ பாட்டில் வந்து இந்த பிக்சரை பார்த்தாலே நமக்கு வந்துடும், இந்த மாதிரி ஒரு வீடு இருந்ததுன்னா நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ பாட்டம் அதான், காணி அளவு நிலம் வேண்டும் அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும், நல்ல நீரையும் கிணற்றும் அங்கே இருக்க வேண்டும், இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும், அங்கே முத்து போன்ற நிலவழி வீச வேண்டும், காதுக்கு இனியை குரல் குயிலின் குரலோசை கேட்க வேண்டும், உள்ள மகிழ்ந்த மாறு இளந்திரன்றல் வேண்டும். ஸோ பாரதியாரை பொறுத்த வரைக்கும் இருபதாம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் பாரதியார் சரிங்களா.
அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலே சிறப்பாக கவி பாடம் பெற்றவர். எட்டயபுர மன்னனால் பாரதி என்னும் பட்டம் பெற்றவர். யாரால வந்தது? எட்டயபுர மன்னனால். ஸோ தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊற்றியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்ற மொழிப்பற்று மிக்க பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதன், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களை இயற்றியவர். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து இந்த பாடல் எடுத்து வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? கிணறு என்பது கேணி, சித்தம் என்பது உள்ளம், மாடங்கள் என்பது அடுக்குகள். நன்மாடங்கள் அப்படின்னும் போதே நமக்கு தெரியும், நட்னே இம்மு புள்ளி வச்ச வார்த்தையெல்லாம் வந்தாலே நம்ம வந்து பிரித்தெழுத்துக்கள்லாம் ஈஸியாக எழுதிடலாம். நன்மை மாடங்கள், நிலத்தினிடையே, நிலம் இடையே, முத்துச்சுடர், சந்தி வரணும், நிலவொளி, நிலாவொளி, ஆப்ஷன் இ. ஸோ அதுக்கப்புறம் வந்து முத்துச்சுடர் போல, முத்துச்சுடர் போல, சுடர்னா ஒளி, நிலவொளி, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தூய நிறத்தில் அப்படின்னும் போது மாடங்கள், சிக்க மகிந்திட தென்றல், இதுதான் வந்து கரெக்டான வாக்கியங்கள். சிறகின் ஓசை. ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பறவைகள் புலம்பெயர்ந்து போகிறது தான் வந்து இது ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சிட்டுக்குருவி இருக்குது இல்லைங்களா, அந்த சிட்டுக்குருவியோட ஆயுள் காலம் வந்து குறையிறதுக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி ஒரு அழகான இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னாக்கா பறவைகள் எதுக்காக வந்து புலம்பெயர்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, உணவு இருப்பிடம், தப்ப வெப்ப நிலை மாற்றமாக இனப்பெருக்கம் ஏற்றுக்காக மறைகிறது. நிலவு, விண்மீன், புவி இருப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகளை பழகிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பறவைகள் வந்து புலம்பெயர்ப்பதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா வல்சை போதல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? வல்சை போதல் வந்து அந்த காலத்து கவிதைகளிலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையும் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஏற்படும் போது ஒரு சில பறவைகள் வந்து நீண்ட நாள் பறக்கும், அது சில பறவைகளுக்கு வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஒன்றத்துக்கு வந்து தலையில் சிறகுகள் வளர்தல், அப்புறம் நிறம் மாறுதல். சிலது வந்து நம்ம போயிட்டு பார்க்குற வரைக்கும் திருப்பி இந்த பறவை தான் போனிச்சா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி கவிதைகள்லாம் இருக்குது. உடலில் காற்றை முடி வளர்த்தல், கற்றையான முடி வளர்த்தல். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா கப்பல் பறவை. இந்த டைம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? திறக்கடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. சரிங்களா? ஸோ இது தரை இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கடைக்கூடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படும் பறவை எது அப்படின்னு? ஸோ கப்பல் பறவை அப்படின்ற மாதிரி பர்கைட் பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தி முத்தப்புலவர். ஸோ அந்த பாட்டை ரொம்ப கேட்டிருக்கோம், ரொம்ப ஃபேமஸான பாட்டு. நாராய் நாராய் செங்கால் நாராய், பழம்பொடுப்பனையின் கிழங்கு பிளந்தன, பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு இருக்கும். ஸோ அந்த பாட்டில் வந்து எனக்கு 2 அடி தான் தெரியுது, நான் படித்த காலம் நாராய் நாராயணு எங்கள் சார் சொல்லி கொடுத்தனால. ஸோ அதுக்கப்புறம் தெரியல. அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடத்திசை ஏகுவீராயின் இருக்கு. ஸோ ஞாபகம் லைட்டாக இருக்கு. தென் திசை குமரி ஆடி வடத்திசைக்கு ஏகுவீராயினும் என்னும் அடிகள் பறவைகள் வலசை சரிங்களா வலசை செய்ய வந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. அதுக்கப்புறம் வந்து ஐரோப்பாவிலேருந்து அதிகமாக வந்து செங்கால் நாரைகள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கும் சான்றுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆய்வாளர்கள் உறுதி விட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிட்டுக்குருவியை சொல்லியிருக்காங்க. சிட்டுக்குருவி வந்து இடத்துல ரொம்ப சின்னது. ஸோ அதே மாதிரியுமே மலைப்பகுதிகள்லாம் வளர்கிற அளவுக்கு இது வந்து ரொம்ப குட்டியானது, சிட்டாய் பறந்து விட்டன. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது, கதைகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோட ஆயுட்காலம் 10 முதல் 13 ஆண்டுகள். ஸோ சிட்டாய் பறந்து விட்டான்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த சிட்டாய் பறந்து விட்டான்னு இதுக்காக தொடர்பு பற்றி எதுக்கு அப்படின்னாக்கா, ஸோ அதுக்கு வேகமாக போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் மீனிங் வர மாதிரி ஏதாவது செல்லுக்கள் இருந்தது அப்படின்னாக்கா, ஸோ அதுக்கு தொடர்பு பற்றி கொடுத்துக்கலாம். ஸோ சிட்டுக்குருவியின் அழிவுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா பூச்சிக்கொல்லி மருந்துலாம் இருக்குது, அதனால இயற்கைக்கான பூச்சி புழுக்கள் எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே இரும்பு வெளி போட்டுறாங்க. காற்றோட்டமான தற்கள் தாவரமான போட்டதில் படல்கள் போயடிக்கும் புதர்ச்செடிகளும் இல்லை, எல்லாத்தையுமே எடுத்து வீடு போட்டுறோம். நிறையா வந்து வித்தியமான விஷயம்னா செல்ஃபோன் கோபுரங்கள் இருக்குது, அதனால தான் வந்து அந்தளவுக்கு இருக்க மாட்டேது சிட்டுக்குருவிகள். ஸோ பறவினங்கள் காப்பாற்ற செய்ய வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இந்தியாவின் பறவை மனிதர் யார், டாக்டர் சலீம் அலி அவர்கள். ஸோ அவரோட வாழ்க்கை வரலாற்று பகுதிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேல் ஆஃப் ஸ்பாரா அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்து பேர் விட்டுருக்காரு. தன்னோட வாழ்க்கை பாதி பகுதியும் வாழ்நாள் முழுவதையும் செய்து பார்த்தீங்கன்னாக்கா பறவைக்கு ஆராய்ச்சி பண்ணுறது, இந்த பறவை பற்றியே சிந்திக்கிறதுலே சலீம் அவர்கள் நாட்களையும் வந்து செலவிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வார்த்தைகளை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க சரிங்களா. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிற பறவைகள் ஆய்வாளர் சலீம் அலி சொல்கிறார் சரிங்களா. ஆர்டிகாலா உலகிலே நெடுந்தொலைவு, கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவைகளும் சரிங்களா ஆர்டிகாலா. ஸோ பறவை பற்றி படிக்கிறது ஆர்த்தினாலஜி. உலக சிட்டுக்கள் தினம் மார்ச் 20 சரிங்களா. அப்போது உலக அறிவியல் தினம் இப்போ தான் வந்துச்சு சரிங்களா. ஸோ அதுவும் வரும் பின்னாடியில் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோம், யோசிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா. தட்ப வெப்பம் என்ற காரணத்தினால சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லும்போது தட்ப வெப்பம், தட்பம் வெப்பம். ஸோ வேதி உரங்கள் அப்படின்னும் போது வேதி உரங்கள் ஆவண்ணா. ஸோ அதுக்கப்புறம் தரையிறங்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து வழித்தடம், வழித்தடம். துருவ பகுதியில் சிட்டுக்குருவி வாழ முடியாது. மேலே கொடுத்தோம் இல்லைங்களா, மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா. பறவைகள் வலசை போவதை சத்திமுத்த புலவர் வந்து நாராயணாரை பாட்டில் பாடியிருக்கார். பறவைகள் இடைப்பதற்கு காரணம் என்று பொருளா, வலசை போவது சரிங்களா. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்கள் ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றங்கள். புத்தகம் 3 இது கொடுத்துருப்பாங்க, அதில் ஒன்று போட்டுக்கலாம். கிடவனும் கடலும். ஸோ இந்த கடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதையாக வந்து சொல்லிடுறோம். கிடவனும் கடல் அப்படின்றது த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்னு ஆங்கில புதினம் எழுதிய தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது சரிங்களா. இதுக்கு வந்து இந்த பாட்டுக்கு வந்து இந்நூல் 1954 நோபல் பரிசு பெற்றது. யார் இதோட நூலோட ஆசைனா ஆன்ஷன் ஹேமிங் சரிங்களா. ஸோ இவர் வந்து இந்த தாத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவரோட பேர் வந்து சாண்டியங்கோ. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப வயசானவர், ஒரு 84 ஒரு மீன் பிடிக்கிறார், ஒரு மீனும் இல்லை. அவரோட கூட ஒரு பையனை வந்து மீன் பிடிக்க அனுப்பிடுறாங்க, அவன் பேர் என்னென்னா மனோலி. ஸோ அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பார்க்குறாங்க, மீன் கிடைக்காதனால இந்த தாத்தா கூட அவங்களை அனுப்ப மாட்டுறாங்க. ஸோ இந்த தாத்தா வந்து 85 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன நமக்கு மீனே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கும்போது வலையில் ஒரு பெரிய மீன் மாட்டுது. இந்த மீனை இவர் இழுக்கிறாரு இழுக்கிறாரு, அவருங்க இழுக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு இழுத்து அந்த மீனை அவர் சேர்த்துடுறாரு. ஒரு வழியை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. இவரும் விட்டா மாட்டேனா நானா நீயான்னு பார்க்குறோன்னு மீனை கட்டிக்கிட்டு படகுல ஏற்ற முடியாதுன்னா படகுல பக்கவாட்டிலே கட்டி ஈர்த்துன்னு வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மீனை திங்கிறதுக்கு நிறையா சுறா மீன்கள் தான் வருது. அந்த சுறா மீன்குள்ளேயும் இவர் வந்து சண்டை கிண்டை போட்டுட்டு ஒரு வழியாக நான் எடுத்துகிட்டு வரேன், நான் பண்ணது நான் எப்படி எடுத்துகிட்டு போகிற சொல்லிட்டு வர சுறா மீனையும் அடித்து துரத்துறாரு. எல்லாத்தையும் பண்ணி ஒரு வழியாக கடலுக்கு வராரு. கரைக்கு வந்து பார்த்தா அந்த மீனுக்கு உடம்புல வெறும் கூடு தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கதை சரிங்களா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கடைசி சென்டென்ஸ் தான், அடா என்ன இது சுறாக்கள் தின்றது போக கடைசியில் மீனின் தலையும் அதன் எலும்பு தான் மிஞ்சி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பையன் வரான், என்ன தாத்தா நீங்கள் பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் சொன்னதுக்கப்புறம் நான் பிடிச்ச மீன் அனி பார்க்குறியா, எல்லாம் எலும்பு தலையும் தான் மிச்சன்றது, பரவாயில்ல தாத்தா இனிமேல் நான் அவன் கூட தான் வருவேன், உனக்கு மிகப்பெரிய திறமை இருக்குது எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன். ஸோ இதை வந்து துணைப்படமாக கொடுத்துக்கிறாங்க போல். ஸோ படித்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கதைகளில் வந்து நோபல் பரிசுலாம் பெற்றிருக்காங்க. ஆசிரியர் பேர் தெரிஞ்சால் போதுமான சரிங்களா. அதுக்கப்புறம் எழுத்துக்கள் 2 வகைப்படும், முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் சரிங்களா. முதல் எழுத்துக்கள் அப்படிங்கும்போது எழுத்துக்களின் முதலே பிறப்பது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முதல் எழுத்துக்கள் தான். உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும் சரிங்களா. உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் சரிங்களா. சார்பு எழுத்துக்கள் வந்து ஒன்றை சார்ந்து வரும் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மை ஆயுதம் உயிரள விடை ஒற்றால் உடை குற்ற எழுகிறம் குற்ற எழுகிறம் ஐகார குறுக்கும் அவகார குறுக்கும் மகர குறுக்கும் ஆயுத குறுக்கும். ஸோ பத்தத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லது. இலக்கணம் ஏன்னா தமிழில் வந்து எதையுமே தெரியாமலாம் உள்ளே போக முடியாது இப்போ, ஏன்னா தமிழ் நமக்கு கம்பல்சரிலாம் இருக்குது. ஸோ படித்து பார்த்தாலே இலக்கணம் நமக்கு புரியும் சரிங்களா. ஒன்றை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்ன இருக்குது, அவகார குறுக்கம் என்ன இருக்குது, ஆயுத குறுக்கம் என்ன இருக்குது அப்படின்னு செப்பரேட்டாக பார்க்கலாம். போக போக இன்னும் விரிவாக்கமாக இருக்கும், அதையும் சேர்த்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ உயிர்மை எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள் ஒன்றுடன் சேர்ந்து வருவது உயிர்மை எழுத்துக்கள். ஸோ அதோட டேம் கொடுத்துருக்காங்க. ஆயுத எழுத்துக்கோட 3 பேர் கொடுத்துருக்காங்க, இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. முப்பள்ளி, முப்பார் புள்ளி, தன்னிலை, அக்கேனம். ஸோ இயற்கையை சார்ந்து நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ 3வது இயல் போயிடும், 2வது இயல் என்ன இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது சரிங்களா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவனுக்கு முதற்கே இலகு. கடல் வாழ்த்து அப்படின்னாலே நமக்கு வந்து முதல் அதிகாரமே அதுதான், முதல் குரலே அதுதான். ஸோ அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல் ஆதி பகவனே உலகிற்கு தொடக்கம் சரிங்களா. மீனிங் தெரிஞ்சுக்கோங்க.
வான் சிறப்பு அப்படின்னும் போது அதிகாரம் இரண்டு, சரிங்களா? அதிகாரம் இரண்டு, விண்ணின்று பெய்ப்பின் விருநீர் வேணுங்களத்து உள் நின்று உடட்டும் பசி. ஸோ இதோட குரல் எண் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 13. ஸோ குரல் எண் எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா பக்கத்தில் எழுதி வச்சிங்கண்ணா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நான் படிக்கும்போது புக்கிலலாம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதோட அதிகாரம் என்ன, அதோட குரல் என்ன அப்படின்ற மாதிரி நான் பக்கத்தில் எழுதி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ஹிண்ட்டு வச்சு ஸ்கூல் டைமில் படிச்சிருந்தேன். அதனால் இப்போ பார்க்கும்போது அந்த குரல் பார்த்தோன்னா அதோட என்ன டைம் இருக்குது அப்படின்னு மீனிங்கும் பக்கத்தில் எழுதிப்பேன். திரும்பி நான் பார்க்கும்போது தேட தேட எனக்கு அது பதிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக எழுதி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, ஹிண்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ கெடுப்பதும் கெட்டாருக்கு சார் வாங்கிய மாட்டுறாங்க, எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழை தான், உரிய காலத்தில் பெய்து கெடுப்பதும் மழைதான். பெய்ய வேண்டிய காலத்தில் அது பெய்யாமல் இருந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதும் மழை தான், அது பேஞ்சு நம்மளை காப்பதும் மழை தான் அப்படின்றத வான் சிறப்பில் சொல்கிறாங்க. குறள் எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 15. நீத்தார் பெருமை அப்படின் போது செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியர் செய்கரிய செய்கால். இது ரொம்ப முக்கியமான குறள், நீத்தார் பெருமைன்றது. ஸோ அதிகாரம் 3. ஸோ வந்து முடியாத செயலையும் செயலை முடிக்கவே முடியாது, செய்யவே முடியாதுன்றதை செஞ்சு காமிக்கிறவங்க பெரியவங்க. ஸோ ஈஸியாக செய்கிற விஷயத்த கூட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் சிறியார், சரிங்களா? இதை தான் முடியாத செயலை முடித்து காட்டுவர் பெரியார், முடியாது என்பவர் சிறியார். ஸோ மக்கட்பேர் அப்படின் போது தன்மினம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்துக்கு மண்ணிருக்கு, தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையார் என்றால் அது மக்களுக்கு தான் மகிழ்ச்சி, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த குரல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஈன்ற பொழுதினே பெருதிக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய், தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது ஆனந்தம் அடைந்ததை விட பல நூறு மடங்கு மகிழ்ச்சி அடைவார் அப்படின்றது இந்த குரலுக்கான மீனிங். அன்பு இல்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் இன்பு முறையர் பிறக்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர், அன்புடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பர், சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் ரொம்ப, அன்பு இல்லாதவர் எல்லாமே என்னோட பொருள் அப்படின்னு, அன்பு உடையவர்கள் இது என்னோட உடம்பு கூட பெறவருக்கு தான் அப்படின்றவர் தான். அன்பின் வழியது உயர்நிலை, அக்தில் அறுக்கு என்பதோ பெயர்ந்து உடம்பு, அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோளும் தான். வள்ளுவர் வந்து விளக்கிறார். இனியவை குரல் பணிவுடையான இன்சொல்லால் அதெல்லாம் ஒருவருக்கு அணி அல்ல. எது ஒருவருக்கு அணி? இன்சொல். பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகளும் ஆகும், சரிங்களா? மற்றவை அணிகளும் ஆகாது. இனிய உளவாக இன்னாத குறை, இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல்ல பேசுவது, ஒரு ஒரு ஸ்வீட் இருக்கும்போது அந்த ஸ்வீட்டை விட்டுட்டு போய் கசப்பான சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ அதுதான் வந்து இங்கே கனி இருக்கும்போது காயை உண்பது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், சரிங்களா? எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கையை நெறிகளையும் வகுத்து கூறியுள்ளார் வான் புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், சென்னா போதகர், பொய்யில் புலவர் அப்படின்ற நிறைய பேர்லாம் இருக்குது. போக போக இன்னும் கொஞ்சம் அதிகம் பார்ப்போம், ஏன்னா திருக்குறள் இதோட நிற்க போகிறது இல்லையா. ஸோ இது வரைக்கும் ஆறா புக்கில் இருக்க டைமில் இதை பார்த்துருக்கோம், ஏற்கனவே டைம் உங்களுக்கு அதிகமாகும், பரவாயில்ல, நம்ம பொறுமையாக தெளிவாகவே பார்த்துருப்போம், சரிங்களா? திருக்குறள் அறத்துப்பால் பொறுத்துப்பால் இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது, 17 கீழ்கணக்கு நூல்களுக்கு 1. திருக்குறள் 1333 பிரிவுகளை கொண்டது, சரிங்களா? 17 கீழ்கணக்கு நூல்களுள் 1, சரிங்களா? 17 கீழ்கணக்கு நூல்களுள் 1. ஸோ 1330 குரற்பாக்களை கொண்டது. திருக்குறள் இல்லாதது இல்லை, சொல்லாததும் இல்லை என வகையில் சிறந்தது, உலகத்துக்கும் பொதுமுறை வாயுரை வாய்த்து, சரிங்களா? அந்த மாதிரியும் திருக்குறள் சிறப்பு பெயர்கள் வழங்குது. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அருடைய மக்கள், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல், இனிய சொல் இருக்கும்போது இன்னாத குரல் குணி என்பது, இனிய உளவாக இன்னாத குரலாக கனி இருப்ப காய்க்க வந்த, அன்புள்ளார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பது. ஓகே, 3 வந்துட்டோம், சந்தோஷம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அறிவியல் சார்ந்து தான் நமக்கு கொடுத்துருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த அறிவியல் பாடத்தை ஒட்டி நமக்கு வந்து ரோபோ கல் இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஆத்திச்சுடி என்பது அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம், அவ்வையின் ஆத்திச்சுடியை நாம் அறியும் பாரதியார் புதிய ஆத்திச்சுடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார். அகரவரிசையில் அறிவியல் அறிவோம், அகில உலகையும் ஆய்வு செய்வோம், சரிங்களா? அனைத்தையும் புதிய ஆத்திச்சுடியை எழுதியது யாரு? பாரதியார். பழைய ஆத்திச்சுடி யாருது? அவ்வையாரோட, சரிங்களா? இதெல்லாம் இப்போ அறிவியல் ஆத்திச்சுடி யாரோட அப்படின்னாக்கா நெல்லை சு முத்து, சரிங்களா? இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், சரிங்களா? இந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு அருமையான பாடல்களை பாடியிருக்காரு, சரிங்களா? இந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம்.
அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் முழுகு என்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மையை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியல் வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்பட்டு ஓய்வர உழை, ஔதுடம் அனுபவம். சரிங்களா, ஔதுடம் என்பது மருத்துவம், மருந்து. இயன்றவரை முடிந்தவரை சரிங்களா ஒருமித்து ஒன்றுபட்டு சரிங்களா. நூல்வெளியை பொறுத்தவரைக்கும் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர். ஏன் காரணம் அப்படின்னாக்கா, ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் சரிங்களா. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் இதெல்லாம் வேலை செஞ்சிருக்காரு, சதீஷ் சவந்தில் வேலை செஞ்சிருக்காரு, இஸ்ரோவில் வேலை செஞ்சிருக்கிறாரு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் கூட அறிவியலோடும் சேர்ந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம் சரிங்களா. ஸோ சதீஷ் தவன் எங்கே இருக்குது அப்படின்றத பக்கத்தில் வந்து சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. விக்ரம் சாராபாயின்றவங்க யார், ஸோ எதனால் வந்து அந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. சதீஷ் தவான் வந்து ஆந்திரா ஸ்ரீஹரிகோட்டா சரிங்களா, விக்ரம் சாராபாயின்றது கேரளா சரிங்களா, திருவனந்தபுரம். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அறிவியல் ஆத்துச்சுடி பாடலை எழுதினது யாருனாக்கா நெல்லை சுமுத்து அவர்கள் சரிங்களா. அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் இவர். உடல் நோய்க்கு ஔத்தடம் தேவை, மருந்து தான் தேவை சரிங்களா. நண்பர்களுடன் ஒருமித்து சேர்ந்து விளையாடு. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, கண்டறி கண்டறி கண்டு பிளஸ் அறி சரிங்களா, கண்ணறி கண்டறி ஆமாம் கண்டு பிளஸ் அறி சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓய்வர சரிங்களா, ஓய்வு பிளஸ் அற சரிங்களா. அதுக்கப்புறம் ஏன் என்று ஆவண்ணா. ஸோ அதுக்கப்புறம் அவுதடதாம் சரிங்களா, ஆனா. அதுக்கப்புறம் வந்து எது சொற்கள் அப்படின்னும்போது அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. அணுகு அப்படின்னாலே அது பொய்மை தான். ஐயம் அப்படின்னாக்கா அணுகு விலகு, அணுகு விலகு எது சொல்ல தான் கேட்குறாங்க இல்லைங்களா. அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, பார்ப்போம். அறிவியலால் ஆள்வோம். ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கிறான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மனிதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வானத்தை நோக்கி செயற்கையெல்லாம் விட்டு வானத்துக்கு மேலேயும் போகிறான், கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆழ்கடலில் நோண்டி அங்கேயும் ரிசர்ச் பண்ணுறான், பூமியும் பிளந்து நோண்டான். ஸோ இதை தான் கண்டு மருத்துவம் செத்து நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்துடுவான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட நூல் ஆசிரியர் குழு. ஸோ இதுக்கு செப்பரேட்டாக வந்து யார் ஆசிரியராக நியமிக்கல சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு பாடல் கோட்டிருக்கு. ஸோ மனிதன் வந்து அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நவீன உலகம் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாடலோட மீனிங்கை படிச்சுக்கோங்க. மனிதன் ஆழ்கடல் உள்ளேயும் சென்று ஆய்வுகள் செய்கின்றான், நீல வானத்தின் மேலே பறந்து நிலவு சென்று வாழ நினைக்கிறான் சரிங்களா. வானத்தில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள் உதவியுடன் செய்தி தொடர்பில் சிறந்துள்ளான். இயற்கை வளங்களையும் புயல் மழை மழை எப்போ போகுது எல்லாத்தையும் சொல்கிறான். எலும்பு தசையும் இல்லாமல் செயல்படும் எந்திர மனிதனை படைத்து விட்டான் சரிங்களா. சாப்பாடே தேவையில்ல, எதுவுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி புரோபாவும் வச்சுருக்கான். பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை மாற்றிக்கொண்டு உடலையும் உயிரையும் காக்க வழிவகை செய்து விட்டான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்கிறான். நாளை மனிதனும் விண்ணில் கோள்களையும் வந்து பரப்பிடான். வானை அளப்போம், கடல் மீனை அழைப்போம், சந்திர மண்டலத்தை கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பின் சாத்திரம் கற்போம். யார் சொல்லியிருக்காங்க, பாரதியார். இங்கே இருக்க பாட்டில் எல்லாத்தையுமே வந்து முதலத்தில் யாருன்னா பாரதியார் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. மனிதன் எப்போதும் உண்மையை உரைக்கின்றான் சரிங்களா. ஆழ்கடல் ஆழமா ஆழம் பிளஸ் கடல் சரிங்களா, ஆழ்கடல் ஆழம் பிளஸ் கடல். ஸோ அதுக்கப்புறம் வந்து விண்வெளி அப்படின்னும்போது விண்வெளி, நீல்வானம் அப்படின்போது நீல்வான் நீலவான் சரிங்களா, ஐயண்ணா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இல்லாதி எங்கும் ஐயண்ணா. அதுக்கப்புறம் என்ன, கணியனின் நண்பன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பையன் வந்து வீட்டுக்கு வரான், வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறான். காலிங் பெல் அடிச்சும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை வந்து அவனுக்கு கை கொடுத்து இருக்குது. ஸோ பார்த்து ஷாக்காயிடுறான், அவங்க அம்மாட்ட போய் கேட்குறான். அம்மாட்ட போய் கேட்டதுக்கப்புறம் அம்மா சொல்கிறாங்க, அப்பா வந்து எக்ஸிபிஷன் போகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அது வாங்கிட்டு வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இது அப்படின்னு சொல்லும்போது ரோபோ. ஸோ அந்த கதைகள் ஸ்டார்ட் ஆகுது, இந்த உலகத்தில் எப்படிலாம் ரோபோ இருக்குது, ரோபோ முதல்ல யார் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்கா கார்ல் பேக் என்பவர் தான் சரிங்களா. இவர் வந்து செக் நாட்டை சேர்ந்தவர், நாடகாஸ்டர். இவர் 1920 ஆம் ஆண்டு
நாடகம் ஒன்றை எழுதினா அதை ரோபோட் என்னும் சொல்லை முதன்மலாக பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள், சரிங்களா? ஸோ ரோபோட் என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். 1920 காரல் கேபக் தான் முதல் முதல்ல அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் தன்னோட நாடகத்துக்காக. ஸோ மனிதர்களை தம் வேலை எளிதாக செய்வாங்க, தானியங்கியங்கள் அப்படின்னும் போது ஆட்டோமேஷன், தானே தானே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செய்கிறது தான் தானியங்கியங்கள், சரிங்களா? ஆங்கிலத்தில் கேட்டாங்க அப்படின்னாக்கா ஸோ அதுக்கான வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும். நுண்ணறிவு கருவிகள் அப்படின்போது சென்சார்ஸ், நுண்ணறிவுகள் சென்சார்ஸ்லாம் எப்படி இருக்கும், டச் ஸ்க்ரீனில் நம்ம தொடுறதுக்கு சென்சார்ஸ் இருக்கும், காது கேட்கறதுக்கு இருக்கும், எந்திர கைகள், நகரும் கால்கள். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சூழ்நிலை உணர்வதற்கான நுண்ணறிவு கருவிகள் இருக்குது. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, தானியங்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேஷன் தான் கொடுத்துருக்காங்க. வேற என்ன? ஸோ இதில் வந்து முக்கியமாக வழிபடுத்துகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா சூப்பர் கம்ப்யூட்டர், இதோட பேர் என்னென்னா மீத்ரன் கம்ப்யூட்டர், சரிங்களா? ஸோ 1997 மே மாதம் சதுரங்க போட்டியில் ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க போட்டியாளர் கேரிஸ் போக்கரோட என்பவர் கொண்டுட்டார். ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ, சரிங்களா? டீப் ப்ளூ என்னும் மீத்ரன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் அவரோட போட்டிட்டது. அதுக்கப்புறம் வந்து சோஃபியா ரோபோக்கு வந்து முதல் முதல்ல குடியுரிமை சிட்டிசன்ஷிப் யார் கொடுத்தது அப்படின்னாக்கா அரேபியா. ஸோ ஐநா சபையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபைகள் வந்து பார்த்தீங்கன்னா புதுமைகளின் வெற்றியாளர் சொல்லிட்டு ஒரு பட்டத்து கொடுக்குறாங்க. ஐநா சபை பட்டம் வழங்குது இதுதான் முதல் முறை உயிரில்லாத ஒரு பொருளுக்கு, சரிங்களா? சோஃபியாவுக்கு வந்து யார் குடியுரிமை கொடுத்தது, சவுதி அரேபியா. இதுதான் வந்து நுண்ணறிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு, தானே இயங்கும் எந்திரம் தானியாங்கி, நின்று பிளஸ் இருந்த உருவம் ஆ உருவம் ஆ பிளஸ் உருவம், மருத்துவம் மருத்துவத்துறை மருத்துவத்துறை சந்தி. ஸோ அதுக்கப்புறம் செயலிழக்க, அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நீக்குதல் என்னும் நீக்குதல் அப்படின்னும் போதாலே எதிர்ச்சொல் சேர்த்தல், எளிது அரிது, சரிங்களா? மனிதன் தன் வேலை எளிதாக்க கண்டுபிடிக்கிறது இயந்திரம், தானியங்கிகள் இயந்திரம் என்கிற இடையே முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. ஸோ அதுக்கப்புறம் உலக சந்திர வீரன் மீத்ரன் கணினியின் பேர் டீப் ப்ளூ, சரிங்களா? சோஃபியா ரோபோக்கு சவுதி அரேபியா. ஸோ அடுத்து வந்து அப்துல் கலாம் அவர்களுக்கு பற்றி உரையாடுற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போகிறாங்க. ஸோ எக்ஸிபிஷன் போயிட்டு இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அப்துல் கலாம் அவர் கூட ஸ்க்ரீனில் பேசுகிறாங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ பசங்க வந்து தன்னோட கேள்விகளாக நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க, அதுக்கு அப்துல் கலாம் ஐயா வந்து பதில் சொல்கிறாங்க. அதுதான் ஸோ தமிழில் அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க என்று வந்து அறிவியலில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணம் முதல் நிகழ்வு எது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் 10 வருடம் சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எட்டி எப்படி பறக்கின்றன என்பது கேட்டாக் அன்று முதல் வானியல் பறக்க வேண்டும் என்பதை என் வாழ்க்கையின் குறிக்கோளாகிவிட்டது, அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம், சரிங்களா? ஸோ தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூல், சரிங்களா? உங்களுக்கு பிடித்த புத்தகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், சரிங்களா? லிலியன் எழுதிய வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அப்படின்ற புத்தகம் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க, நீங்கள் இந்த மாதிரி வெண்ணில் வந்து செலுத்தினா அன்னைக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை போலியால் பாதிக்கப்பட்ட நிறையா மக்கள் வந்து மூன்றுகளை இடையுள்ள செயற்கைகளை கொடுத்துனாங்க. ஸோ கார்பன் இடையால் உருவாக்கப்பட்ட 300 கிராம் இடையப்பட்டு மக்கள் வந்து நடத்திருக்கும்போது ஸோ நான் ரொம்ப மகிழ்ச்சியான தர்மத்தில் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் அக்னி பிருத்திவி ஏவுகணை செலுத்துதல் வெற்றி பெற்றுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பசங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னாக்கா, ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம் எங்கே வருது, குப்தர் காலத்தில் வரும். ஸோ 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்தது போல் வலுவான கல்வி முறை இருக்கும் அப்படின்னும் ஸோ ஒரு சில கூற்றுகளை வந்து போட்டிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஐயா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா அப்துல் கலாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே ஸ்கூல் படிக்கும்போது அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கும். ஸோ எங்கே போனாலும் அவங்க சொல்கிற ஒரு கருத்து என்ன அப்படின்னாக்கா, இங்கே வந்து பசங்க வந்து யார் அடுத்த விஞ்ஞானி அப்படின்னு கேட்கும்போது குழந்தைகளாகி நீங்கள் தான் கேள்வி கேட்குறவங்க வந்து எந்த ஒரு ஃபீல்டில் நீங்கள் படித்தாலும் சரி எது படித்தாலும் சரி அந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து சயின்ஸை டெவலப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இலக்கணம், சிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த எழுத்து வந்து முதல்ல வரும், எந்த எழுத்து வந்து பின்னாடி வரும், ஸோ அதை பற்றி தான் இந்த பாடல். ஸோ மொழி எழுத்துகள் அப்படின்னும் போது மொழி என்பது
சொல் என்னும் பொருள் உண்டு. ஸோ கச கச தப கச த ந ப ம வரிசையில் உள்ள எல்லா உயிரெழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும். இதில் வந்து ஞ தான் சரிங்களா, ஞ ஞ ய வ ஆகிய உரிமை எழுத்துக்கள் வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டும் சொல்லின் முதலில் வரும் சரிங்களா. ஸோ ஞ வரிசையில் ந என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வரும் சரிங்களா. ஞ மட்டும்தான் வரும், மீதி இருக்கிற ஞ அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அளவுக்கு வராது. காலத்தில் வந்து அந்த மாதிரி சொற்களும் தனித்தியங்காமல் இருக்காமல் கூட தான் சொற்கள் போட்டு இயங்குற மாதிரி தான் இருக்குது. ஞானம் என்னும் சொல் தனித்தியங்காமல் அங்கனம் இங்கனம் எங்கனம் என்னும் சொற்களோட தான். ஸோ ஞால வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் வரிசையில் ஞ ஞ ஞ ஞ ஆகிய நான்கு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். யா வரிசையில் யா யா யு யு யோ யோ ஔ ஆறு எழுத்துக்கள் வரும். ஸோ வா வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வா வா வி வி வே வை வௌ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்டு எழுத்துக்கள் வரும். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலு வரிசை வரும், அதில் ஒன்று தான் வரும், இதில் ஆறு வரும். சிம்பிளாக கேட்பாங்க அப்படின்னாக்கா ஸோ அதுக்கு மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள்லாம் என்னென்னாக்கா டனகர சரிங்களா, ட ந ர ல ய ல ர ந சரிங்களா. எட்டு உயிர்மை எழுத்துக்கள் வராது, ஆயுத எழுத்து முதலில் வரவே வராது சரிங்களா. அதுக்கப்புறம் ஞ ஞ ஞ வா உயிர்மை எழுத்துக்கள் ஸோ முதலில் வருவதாக குறிப்பிட்டாலும் எந்த எழுத்துக்களை தவிர பிற எழுத்துக்கள் சொல்லி முதலில் வராது. ஏதாவது ஒரு எழுத்து சப்போர்ட்டாக தான் வரும். கீழே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இறுதியில் வர எழுத்துக்கள் அப்படின் போது உயிர்மை எழுத்துக்கள் பண்ணிட்டோம், மெயினோட இந்த உயிரக மட்டும் உயிர்மை எழுத்துக்கள் மட்டுமே மொழியில் இறுதி வரும். இஞ்சி இன்னு இந்து இம்மு இரு இல்லு இவ்வு இழு இல்லு இன்னு ஆகிய மெயெழுத்துக்கள் பதினொன்றும் மொழியின் இறுதியில் வரும் சரிங்களா. பந்துன்னு சொல்கிறோம், உறிஞ்சி சொல்கிறோம், வெறிஞ்சி சொல்கிறோம், அவ்வு சரிங்களா, தமிழ் அண்ணன் சரிங்களா, அண்ணன் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து இறுதி எழுத்துக்களில் வரும் சரிங்களா. ஸோ மொழி இறுதியாக எழுத்துக்கள் இறுதியாக எழுத்துக்கள் அப்படின்போது சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை சரிங்களா. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கு இக்கு இங்கு இச்சு இட்டு இப்பு இத்து இப்போ ஏழு மெய் எழுத்துக்கும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் ஞ வரிசை எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது சரிங்களா. ஏகார வரிசையில் கே முதல் ஞ முடிய உயிர்மை எழுத்துக்கள் மொழியில் இறுதியில் வருவதில்லை. ஓகார வரிசையில் அப்படின் ஓகார வரிசை சாரி ஓகார வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழியில் இறுதியில் வருவதில்லை சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இங்கே நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும், ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும் வரும், அளபடையில் மட்டும் உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும், அளபடை பற்றி உயர் வகுப்புகளில் அறிந்து கொள்வீர்கள் சரின்னு இந்த பாக்ஸையும் படிச்சுக்காதீங்க சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கொடுத்துருக்காங்க, மேற்கொண்டு நம்ம இது கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ கடைசியாக வந்து இந்த ஒரு கூற்றம் மட்டும் பார்ப்போம். ஸோ சி வி ராமன் அவர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்ச் மாதம் வந்து பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ அவரோட கண்டுபிடிப்புக்காக நடந்தது வந்து நம்ம உலக அறிவியல் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். ஸோ 1921 மத்திய திரைக்கடல் பகுதியில் போயிட்டு இருக்கும்போது கப்பலில் இருக்கும்போது கடலை ஏன் வந்து நீல கடலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் எழுதுறாங்க. ஸோ ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த ராமன் விளைவித்தம் கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்காக முதல் நோபல் பரிசை பெற்றிருந்தது. அவர் தம் கண்டுபிடிப்பை வெளியிட்டது பிப்ரவரி 28ஆம் நாள். ஸோ 28ல் வந்து போட்டாங்க. ஸோ 1928 30ல் அவருக்கு நோபல் பரிசு கேட்டது, 54ல் அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க சரிங்களா. ஸோ இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி வி ராமன் அவர்கள். ஸோ கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது இதையும் சேர்த்து படிச்சுக்குவாங்க. ஸோ நன்றி இது வரைக்கும் பொறுமை காத்து படித்தது சரிங்களா. தமிழ் புக்கு நம்ம 6வது எடுத்து படிக்கிறோம் அப்படின்னாக்கா ஸோ 6வது புக்கில் இருக்கிற என்ன டேட்டா கேட்டாலும் நமக்கு தெரியணும். ஸோ அதனால தான் ஒரு வார்த்தைகள் கூட இல்லாமல் எதையுமே வந்து ஸ்பிட் பண்ணாமல் எல்லாத்தையுமே படிக்கிறது சரிங்களா. சிலபஸில் இல்லை அப்படின்னாலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். சிலபஸில் இல்லாத ஒரு சில வாக்கியங்களாக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம கேட்பாங்க. ஸோ அதில் ஏதாவது ஆங்கில சொற்கள் மாத்திர மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணேன் சரிங்களா. ஸோ இங்கே வந்து ஆங்கில சொற்கள் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் படித்து வச்சுட்டு நீங்கள் கிளாஸை வைண்ட் அப் பண்ணிடலாம் சரிங்களா. செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினின்றது சூப்பர் கம்ப்யூட்டர் சரிங்களா. அது அங்கே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் இல்லைங்களா, சூப்பர் கம்ப்யூட்டர் இங்கே வந்துருச்சு பாருங்க. செயற்கைக்கோள் அப்படின்றது சேட்டலைட், நுண்ணறிவு அப்படின்றது இன்டெலிஜென்ஸ். ஸோ நன்றி மக்களே.
இவ்வளோ நேரம் பொறுமை காத்து பார்த்தது. ஸோ மீண்டும் வந்து அடுத்த செகண்ட் டைமில் பார்ப்போம். ஸோ 6ஆம் வகுப்பில் இருக்கிற ஏறக்குறைய இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நீ பார்த்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம், 1:20, 1.5 நிமிஷங்கள் ஆகிவிட்டது. பொறுமை காத்து காமிச்சதுக்கு நன்றி. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தது மட்டும் இருக்காமல் புக்கில் லைட்டாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும் சரிங்களா. ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதில் இருக்கிறதையும் மாற்றி கொஞ்சம் சிறப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் சரிங்களா. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.